ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக ஒரு லான்ச் தான். ஆனால் இது வந்து ஜப்பானில் ஒரு கம்பெனி பண்ண லான்ச். ஸோ பேசிக்கலாக இந்த லான்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வந்து தேவையா தேவையில்லையா, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கண்டென்ட்டே ரெடி பண்ணது. ஸோ பேசிக்கலாக இந்த கம்பெனி பேர் வந்து சீகா. ஸோ சீகான்ட்டு இந்த கம்பெனி வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம்ஸு கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி, ஜப்பானில் இருக்கிற ஒரு கம்பெனி, அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க வந்து பேசிக்கலாக இவங்களோட 60th வருஷம் இவங்க பண்ண கேமிங் ஆனிவர்சரிக்காக இவங்க வந்து ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு கேமிங் கன்சோல். ஸோ அது வந்து கேம் கியர் மைக்ரோ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல ரொம்ப பேர் 90s கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு பட்டன் மாதிரி இத்தினுன்ற ஒரு இதுல கொடுப்பாங்க, நடுவில் வந்து ரெண்டு குச்சி மாதிரி இருக்கும், நிறைய கீழே வந்து ஹோல் ஹோல்ஸா இருக்கும், நீங்க தொட்டீங்கன்னா வாட்டருக்குள்ள வந்து அது பறந்து பறந்து அதுக்குள்ள விழுகும். ஸோ அந்த மாதிரி சைஸ்ல தான் இந்த கேமே இருக்கு, மொத்தம் இந்த வீடியோ கேம் செட்டப்பே. ஸோ இதான் வந்து பேசிக்கலா இவங்க வந்து 60th ஆனிவர்சரிக்கு வந்து லான்ச் பண்ணது. ஸோ இந்த இதோட வேர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80 mm லென்த்து, உங்களுக்கு 40 mm ஹைட்டு, 1.15 உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸு. ஸோ அதெல்லாம் பேசிக் ஃபியூச்சர்ஸ். ஸோ அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஏன் இதை பற்றி இப்போ இவங்க வந்து ஏன் இப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப இதான் வந்து உலகத்திலே ரொம்ப டைனியஸ்ட்டு கேம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து 4 variants 4 கலர்ஸில் வந்து விடுறாங்க, ரெட்டு, ப்ளூ, எல்லோ, பிளாக். ஸோ இந்த 4 கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர்ஸ்லேயும் வந்து 4 கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். 4 கேம்ஸுமே முன்னாடியே வந்து அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணனா கேம் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு விளையாண்டுட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு கலருக்குமே சில சில கேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரெட்னா 4 கேமு, எல்லோனா 4 கேமு. ஸோ அந்த மாதிரி 4 கேம்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேம் என்னென்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு லிஸ்ட்டாக என்னென்ன கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்குது, உங்களுக்கு வந்து 3.5 mm ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக் போட்டு நீங்கள் கேம் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸு, வீடியோஸு அந்த லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப 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 இந்த கேம்ஸ்ல வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்களோட அஃபீஷியல் இந்த கேம் லான்ச் பண்ணதுக்கான வீடியோ ஃபுல்லாக ஜப்பானில் தான் இருக்கும், ஜாப்பனீஸில் தான் இருக்கும். அதனால கேம்ஸ் மட்டும் பாருங்கள், ஒரு ஒரு கலருக்கு வந்து கேம் சொல்லுவாங்க, அதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த கேம் வந்து எப்படி வந்து இருக்கும் நீங்கள் வாங்கி விளையாடும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எந்த கேம்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெயின் ஃபியூச்சர் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இந்த கம்பெனி சீகா. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 4 கலர்ஸுமே இப்போ நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பேக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் ஸ்க்ரீன் மேலே அந்த கிளாஸை பொறுத்துட்டு உங்கள் ஸ்க்ரீன் இருக்கிறது இன்னும் நல்லா பெருசாக தெரியும். ஸோ அந்த கிளாஸும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000-3500 ரூபா. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இதோட ப்ரைஸ் வந்து மினிமம் வருது. இது வந்து ஒன்னோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் 4 வாங்கினோன்னா ஒரு 12-13000 ரூபா. ஸோ அந்த ரேஞ்ச் வரும். யாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா வாங்குங்க. ஆனால் பேசிக்கலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதே மாதிரி ப்ளீஸ் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நம்ம பண்ணுங்கள். ஸோ அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அதில் அக்டோபர் 6th வந்து லான்ச் பண்ணுறாங்க ஜப்பானில். ஸோ இதே மாதிரி வந்து வேறு வேறு கண்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மெயின் திங், இந்த வீடியோ இந்த கேம் கியர் மைக்ரோ வந்து ரிலீஸ் பண்ண வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா நான் போட்டேன்னா ஏதாவது லைசன்ஸ் ப்ராப்ளம் ஏதாவதுன்னு வந்துடும், அதனால் நான் போடல. ஸோ அந்த இது மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென், பீஸ் ஃப்ரம் கே ஸ்கொயர், பை.